அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹும். இன்றைய பதிவு வந்து எல்லாத்துக்குமேயான ஒரு பதிவு, கல்லூரி மாணவர்களாகட்டும் ஸ்கூலாகட்டும் எல்லாத்துக்குமேவான ஒரு பதிவு தான். இது எல்லோருமே கற்றுக்கக்கூடிய ஒன்று. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்கூலாகட்டும் காலேஜ் ஆகட்டும், ஏதாவது ஒரு கருத்தரங்கம் ஏதாவது இது மாதிரி நடத்தினா, செமினார்ஸ் போன்ற இது நடத்தினா, அவங்க வந்து ஒரு ஆய்வு இதழ் ஒன்று ரெடி பண்ணுவாங்க இல்லையா. அந்த ஆய்வு இதழ் இதழ்களுக்காக எல்லாத்துட்டையுமே வந்து கட்டுரைகள் ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. அந்த கட்டுரைகளை அவங்க குறிப்பிட்ட அளவு வச்சும் குறிப்பிட்ட ஃபாண்ட்டு கொடுத்தோம், அதாவது எழுத்துரு கொடுத்தும் வச்சுருப்பாங்க இல்லையா. குறிப்பிட்ட உதாரணம் சொல்ல போனால், பாரதியாரின் பாடுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அனுப்புங்க. ஆனால் அந்த இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த நீங்கள் டைப் பண்ணுறது யூனிகோட் வடிவில் இருக்கணும், லதா ஃபாண்ட்டில் இருக்கணும், 1.5 இடைவெளியில் இருக்கணும், 3 பக்கத்துக்கு இருக்கணும், 4 பக்கத்துக்கு இருக்கணும், இந்த மாதிரி பார்ப்பாங்க இல்லையா. அதில் சிறந்தது வந்து யூனிகோடு தான். அந்த ஃபாண்ட்டுகள்லேயே சிறந்தது யூனிகோடு. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பாம்னின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு ஃபாண்ட்டில் இன்றைக்கி நான் பாம்னியை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பாம்னி எப்படி டைப் பண்ணுறது, இப்போது அப்படிங்கிற எழுத்து இங்கிலீஷ் இருக்குது இல்லையா, லேப்டாப் ஆகட்டும் கம்ப்யூட்டர் ஆகட்டும் கம்ப்யூட்டர் கீபோர்ட் ஆகட்டும், அதில் எம்ங்கிற எழுத்தில் என்ன இருக்குது, என்னங்கிற எழுத்துக்குள்ளே என்ன இருக்குது, பாமணி ஃபாண்ட்டை எப்படி நம்ம உபயோகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரியா. முதல்ல பாமணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த பாமணியோட யூனிக் இந்த ஃபாண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரியா. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பாமணி சன்சுராஜ் ரெண்டுமே ஒன்று மாதிரி தான் இருக்கும். ஆனால் சன்சுராஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். அதில் அக்கன்னா மட்டும் இருக்காது சன்சுராஜில், மித்த எல்லாமே இருக்கும். அதே போல் பாமணி வந்து நார்மலாக இருக்கும், எந்த ஒரு வளைவு சுழிவும் இல்லாமல், எந்த ஒரு டிசைனுமே இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஆனால் சன்சுராஜ் கொஞ்சம் டிசைனாக இருக்கும். இதுதான் இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடு. யூனிகோடு நீங்கள் டவுன்லோடு பண்ணி அது நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்னா, யூனிகோடுக்கு தனியாக HTML சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது, அதை ஏற்றினா தான் யூனிகோடு போட்டே ஆகும். யூனிகோடை சொல்லணும்னா அது கொஞ்சம் ப்ராட் ஏரியா, பெரிய பகுதி. அதை பற்றி கொஞ்ச நாள் கழித்து, அதாவது 2-3 நாட்கள் கழிச்சோ அல்லது 1 வாரம் கழிச்சோ போடுறேன். இப்போதைக்கு பாமணியை பற்றி பார்க்கலாம் சரியா. பாமணி இன்ஸ்டால் பண்ண முன்னாடி ஒரு மைக்ரோசாஃப்ட்வேர் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இருக்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2007. அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். எங்கள் லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் இல்லை நிறையாவே ஸ்லோ தான். இந்த பேசிக்காக எல்லா எம்எஸ் ஆஃபீஸ்லேயும் இது இருக்கும் இல்லையா. இது வந்து ஹோம் பேஜ், இன்சர்ட் பேஜ், பேஜ் லேஅவுட் பேஜ், இது ரெஃபரன்ஸு, இது மெயிலு, இது ரிவ்யூ, இது வியூ, இது டெவலப்பர். இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுறது வந்து இன்சர்ட்டும் பேஜ் லேஅவுட்டும் வியூவும் தான் அதிகமாக தேவைப்படும். இதில் இந்த சைடு வந்தால் ஃபாண்ட்டு, இங்கிலீஷில் டைப் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே, ஃபாண்ட்டுக்கானது சேஞ்ச் பண்ணுறது. இதில் நீங்கள் எப்பயுமே டைப் பண்ணுறப்ப சில சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது இந்த இதை வந்து ஜஸ்டிஃபைக்கு மாற்றிக்கங்க எப்பயுமே, இதுதான் நார்மலாக இருக்கும். இல்லை இதில் இருந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸ் முடிவடையுதுன்னா அது பாதியோட முடிவடையாமல் அது கொஞ்சம் எங்கிட்டும் அங்கிட்டுமா ஜிக்ஸாக் வடிவத்தில் இருக்கும். அதே நீங்கள் மாடிஃபைங்கிறத ஜஸ்டிஃபைங்கிறத மாற்றி வச்சிட்டிங்கன்னா அது ஜிக்ஸாக் வடிவம் இல்லாமல் கரெக்டாக அந்த ஒரு புக்குக்கான வடிவத்திலேயே வந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் இது வந்து மார்ஜின், டாப்பு பாட்டம் இந்த மாதிரி மார்ஜின் இருக்குது. இதை மேலே ஏற்றி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், கீழே இறக்கி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். மார்ஜினுடைய வடிவம் கூடும், ஹெடிங் கூடும், அதனால் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். இது வந்து ஹெடிங், ஹெட்டு. இதில் நீங்கள் டாபிக், இந்த ஒரு இதில் நீங்கள் டாபிக் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிங்கன்னா எத்தனை பக்கம் இருக்குதோ அத்தனை பக்கம் பூரா இந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த இது வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் ஃபூட்டரும், ஃபூட்டரும் அதே போல் தான். ஃபூட்டர்னா கீழே இருக்கும், ஹெடிங்னா மேலே. ஹீடர், ஹெட்டரு எது வேணால் வச்சுக்கலாம். ஃபூட்டர் இங்கே இருக்குது. இதுலேயே நீங்கள் ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அது எல்லா டோட்டல் எல்லா பக்கத்துக்குமே வந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்சர்ட்டு, இது வந்து நார்மல் இடத்துக்குமே தெரியும் இல்லையா. இது வந்து கவர் பேஜ், இது எதுக்குன்னா இது உங்களுக்கு தேவையானதில் எடுத்து நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதுக்கானதை நீங்கள் டைப் பண்ணி இது டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி கொஞ்சம், அதாவது எம்டி பேஜ் ஆகிறதுக்கு இது பேஜ். இது வந்து சிக்கலான இது, இதுக்கு யாரும் தொடக்கூடாது சரியா.
இது டேபிள் டேபிள் காலம் உருவாக்குறதுக்கு, அடுத்து வந்து இது பிக்சர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, இது கிளிப் ஆர்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, இது சேஃப் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மைண்ட் மேப் போடுறதுக்கு, பிற இதுக்கு இதுக்காக தான் பயன்படும். இது ரெண்டு வந்து கணக்கு வதையரை யூஸ் பண்ணுறது, இது நமக்கு தேவை கிடையாது. இது ஹைப்பர் லிங்க், இதுவும் தேவை கிடையாது. இது மூணுமே தேவை கிடையாது. இது ஹீடர் ஃபுட்டர் நான் சொல்லிட்டேன் இல்லையா. இது பேஜ் நம்பர், இல்லை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேஜுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுக்கலாம். இது வந்து மேலே இருக்கும், இது வந்து சென்டரில் இருக்கும், இது வந்து கொஞ்சம் ரைட் சைடில் லாஸ்ட்டில் இருக்கும், இது வந்து இங்கிலீஷில் இருக்கும், இது வந்து லெஃப்ட் சைடில் டிசைனாக இருக்கும். இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு, இது வந்து குவிக் பாட்ஸ், இதுவும் வந்து தேவை கிடையாது. இது ஓடாட்டு, இது இங்கிலீஷில் டைப் பண்ணுறவங்களுக்கு இந்த ஓடாட்டு தெரிய வேணும். இது சிக்னேச்சர் லைன், இது வந்து மேக்ஸிமம் சில இதுக்கு தான் எடுக்கும், சில இதுக்கு எடுக்காது. அப்டேட் ஆகிருக்கக்கூடிய இதுக்கு தான் இது எடுக்கும். டேட் அண்ட் டைம் மிஸ்கர் தான் இது ஆப்ஜெக்ட், இதுவும் தேவை கிடையாது. அதே போல் பேஜ் லே அவுட்டு, மார்ஜினில் வந்து நார்மல் வச்சுக்கோங்க, நான் நார்மல் வச்சுக்கிறேன். இதில் வந்து எப்பயுமே போர்ட்ரைட் தான். சைஸ் வந்து லெட்டரில் இருக்கும், ஏ ஃபோருக்கு மாற்றிக்கிங்க. காலம் தேவை கிடையாது, பிரேக் இதெல்லாம் தேவை கிடையாது. இது வாட்டர் மார்க் வந்து தெரியுதோ ஒரு அந்த டாபிக் வந்து எல்லாம் மாதிரி சென்டரில் வர மாதிரி அது வைக்கிறது. இது வந்து பேஜுக்கு கலர் கொடுக்குறது, இது பேஜுக்கு பார்டர் கொடுக்குறது, இது ரெண்டுமே தேவையில்லை, தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ பாம்னிக்கு வருவோம். நான் பாம்னி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் ஃபாண்ட்டில் வந்து பாம்னி கொடுத்தாச்சு, பாமணி வந்துருச்சு. ஃபாண்ட்டோட சைஸ் வந்து 11 இருக்குது, நம்ம 16 வச்சுக்கோ, அதான் நார்மல் சைஸு. இப்போது பாமணி வந்து எல்லாத்தையும் போல் இருக்காது. தங்கிலீஷில் அடித்தா இங்கிலீஷில் அடித்தா தமிழில் வர தங்கிலீஷ் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் மாறி இருக்கும். அதாவது இதுக்கான நான் வந்து ஃபாண்ட் இந்த கீபோர்ட் அதை நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் எந்தெந்த லெட்டர் எது எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பாம்னிங்கிறதே தமிழில் அடிக்கணும்னா ஜி ஹச் கே பி டி நி பி இப்படி அடித்தா தான் பாம்னிங்கிறதே வரும். பிஏஎம்ஏஎன்ஐ அப்படி கொடுத்தா என்ன வரும் பார்க்குறீங்களா? பி அடித்தா ஏஎம்ஐஎன்ஐ. இதே பாம்னியில் நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது பாம்னினா தமிழ் இங்கிலீஷில் இருக்குல்ல, அதை அப்படி தமிழில் போடுறோம் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் தனித்தனி லெட்டர்ஸ் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். உதாரணமாக எம்மில் ஆவண்ணா இருக்கும், ஆரில் சாவண்ணா இருக்கும், துணைக்கால் வந்து ஹச்சில் இருக்கும். துணைக்காலுக்கு புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஹச் அமுத்துனா இரு, சரியா? அதே வெறும் புள்ளி மட்டும் வைக்கணும் அப்படின்னா அந்த எல்லுக்கு பக்கத்தில் ஒரு இது செமிகோலன் இருக்கும், ரெண்டு கமா, ஒரு மேலே ஒரு புள்ளி வச்சு கீழே ஒரு கமா இருக்கும் இல்லையா, அந்த பட்டன் அதை அமுத்துனீங்கன்னா புள்ளி வந்துடும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சொல்கிறேன், இது சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அதே போல் அந்த சிம்பிள்ஸ், அந்த ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு இதெல்லாம் சொல்லிக்கிட்டாவே இந்த பாம்னியும் மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் இல்லையா? உயிரெழுத்து ஃபஸ்ட் எழுத்து ஆவண்ணா இல்லையா? அந்த ஆ வந்து பாம்னியில் எங்கே இருக்கும்னு கேட்டால் எம்மில் இருக்கும். நெக்ஸ்ட்டு எழுத்து ஆ, அந்த ஆ எங்கே இருக்கும்னு கேட்டால் எம்மில், ஷிஃப்ட்டு ப்ளஸ் எம்மில் இருக்கும், சரியா? அடுத்து இ எதில் இருக்கும் அப்படின்னா கமா குறியில் இருக்கும். இ எங்கே இருக்கும் அப்படின்னா, அதாவது நெடில் இ, அது எங்கே இருக்கும்னா ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு கமா குறி, சரியா? அடுத்து ஊவண்ணா, ஊவண்ணா சீல. அடுத்து அதே ஊவண்ணா வந்து நல்லா ஷிஃப்ட் அமுத்தி பிடிச்சிட்டு சி. ஏ வந்து வி, ஏஹாரம் வந்து நெடில் ஏஹாரம், ஷிஃப்ட்டு ப்ளஸ் வி. ஐ எங்கே இருக்கும்னா ஐ வந்து ஐயில் தான் இருக்கும், சரி, ஷிஃப்ட் ப்ளஸ் ஐ இஸ்இக்குவல் டு ஐ வந்து வந்துருச்சா, அ இ ஓ ஏஐ வந்துருச்சா. அடுத்து நமக்கு ஓ, ஓ எக்ஸில் இருக்கும், அதுவே ஓஹாரம் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ் ஓ. அடுத்து அவ்வண்ணா வரணும்னா அவ்வண்ணாக்கு வந்து தனித்தனியாக டைப் பண்ணும், அதாவது ஓ தனியாகவும் அந்த லா தனியாகவும் டைப் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த லா எங்கே இருக்குன்னு பார்த்தா ஓஐ ஃபஸ்ட்டு ஹெக்ஸில் இருக்குதா, அந்த லா எங்கே இருக்குன்னா எஸ்ஸு தான் அந்த லா, அதாவது பொது லா, அது எங்கே இருக்கும், அது எஸ்ஸில் இருக்கும். இதுதான் அவ்வு. அது அடுத்து அக்கண்ணா வந்து கேள்விக்குறி, சரியா? இதுதான் உயிரெழுத்து எங்கெங்கே பாம்னிக்குள்ளே இருக்குதுங்கிறதுக்கான ஒரு. அடுத்து நெட்டில் எழுத்து, வள்ளின் எழுத்து பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வள்ளினம் கசட தப்பர வள்ளினம் இல்லையா, வள்ளின் எழுத்தில் ஃபஸ்ட் எழுத்து கா, அது எங்கே இருக்குன்னா எஃப்ல இருக்கும். அடுத்து
சா அது எங்க இருக்கும், நான் முதல்ல சொன்ன என் பேரை வச்சு சொன்னதுன்னா ஆர்ல. டா எங்க இருக்கும்னா டா, டாவே. தா எங்க இருக்கும்னா ஜில்ல தா. ரா அதாவது என்ன ரா, உங்களுக்கு சொன்னது மரக்கறி. அதாவது இந்த மரம் இல்லாமல், நார்மலாக ட்ரீ இல்லாமல் இது வந்து இருக்கும் இல்லையா, நம்ம அந்த ரா. அதாவது அறம். சரி, அது எங்கே இருக்கும்னா டபிள்யூவில் இருக்கும். அடுத்து மா எங்கே இருக்கும்னா கேயில் இருக்கும். சரியா, இது வழினா வந்துருச்சா. அடுத்து மல்லி ஞான நம்மண்ண, அது எங்கே இருக்கும்? ஞா எங்கே இருக்கும்னா ஒன்றாம் நபருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இருக்க, அது என்ன கீழ்த்தில, அதை நான் பார்த்து சொல்கிறேன். அந்த கீழே தான் இருக்கும் ஞாவும் ஞாவும் இருக்கும். கா கா ஞா இல்லையா, ஞாவும் ஞாவும் அதே ஒரு கீழே தான் இருக்கும். ஒரு தட்டி அமுத்துனா இல்லை 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 கியூ, கியூவில் வந்து ஞாவும் அதே கியூவை ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு கியூ அமுத்துனீங்கன்னா ஞா வரும். சரியா, ஞா ஞான நமன நா, அதாவது மூணு சொல்லினா. அது எங்கே இருக்கும்னு கேட்டால் ஜெட்டில் மூணு சொல்லினா. அடுத்து ந, கசட தப்பற, நானே தப்பாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. பா எங்கே இருக்கும்னா ஜியில் இருக்கும், ரா டபிள்யூவில் இருக்கும். சரியா, கொஞ்சம் குழம்பிடுச்சு. அடுத்து ஞான நம்மன நா, இந்த நா போட்டாச்சு. அடுத்து நா, நாய்க்கு வர நா எங்கே இருக்கும்னா ஈயில் இருக்கும். அடுத்தமாக முதலே சொன்ன மாதிரி கேயில் இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு சொல்லினா டீயில் இருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு கா வந்து எங்கே இருக்கும், கே இஸ் ஈக்குவல் டு கா, இந்த எஃப் இஸ் ஈக்குவல் டு கா. சா ஆறு, டாக்கு எல்லு, தாக்கு ஜே, பாக்கு ஜி, இந்த ராக்கு டபிள்யூ. சரியா, அதே போல் கா அதுக்கு கியூ கா அதே ஷிஃப்ட் ப்ளஸ் கியூ அமுத்துனீங்கன்னா ஞா. அடுத்து மூணு சொல்லி நாக்கு ஜெட்டு, இந்த நாய்க்கு வர நா நாக்கு இ, அடுத்து மாக்கு கே, அடுத்து இந்த நாக்கு டி. சரியா, அடுத்து மல்லினம் பார்த்தாச்சு, மல்லினம் பார்த்தாச்சு. இடையினம் இரல வளலை இல்லையா, யா எங்கே இருக்கும், ஏல யா. யூல ரா அதாவது இந்த ரா, மரம் அந்த ரா. லா குண்டு லா, அது எங்கே இருக்கும்னா ஒயில் இருக்கும். லா வா எங்கே இருக்கும்னா டீல இருக்கும். லா தமிழுக்கு வர லா எங்கே இருக்கும்னு கேட்டால் ஓல இருக்கும். ஏறல வல்ல வளல இல்லையா, நான் சொன்ன அந்த லா எஸ் எஸ்ல இருக்கும் அந்தலா. நான் இங்கேயே ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவு எங்கே வைக்கணும், இந்த இதில் எஸ்ல இருக்கும். சரியா, அடுத்து ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு இது போடுறது. இப்போது உதாரணமாக பட்டம் சட்டம் திட்டம், திட்டம் திட்டம்னா திட்டம் இல்லையா. இந்த திட்டம் அப்படிங்கிறத எப்படி நம்ம உரைக்கணும்னா ஃபஸ்ட்டு தா கொடுக்கணும், தா வந்து ஜே, அடுத்து அதுக்கு மேலே அந்த ஒரு கொம்பு போடணும் இல்லையா. அந்த கொம்பு எதுனா ஷிஃப்ட்டு ப்ளஸ் பி தான், அது ஷிஃப்ட் ப்ளஸ் பி அடிச்சி வெறும் பி தீ வந்துருச்சா. அடுத்து இட்டுக்கு அதாவது டாக்கு, டா வச்சுட்டு தான் புள்ளி வைக்க முடியும். டா வந்து எள்ளு, புள்ளிக்கு வந்து பக்கத்தில் இருக்க அந்த ஒரு கமாக்கு மேலே இருக்கிற அந்த புள்ளி, அதுதான் திட்டு. இட்டு வந்துருச்சு, அது புள்ளிக்கானது. அடுத்து டா வந்து எப்பயும் போல டா. மா வைக்கணும்னா கே கேனா மா, அது அந்த பக்கத்தில் அந்த புள்ளி சொன்னால அந்த புள்ளிக்கு தான் புள்ளி, திட்டம் வந்துருச்சா. அடுத்து ஃப்ளவர் பூ, அது எப்படி வர வைக்கணும்னா மொளை மொளை அந்த பூ உங்கிற வர வைக்கணும் இல்லையா, இந்த மாதிரி வரணும். அது எப்படின்னா பா வந்து எப்பயுமே ஜி தான், பாவை ஃபஸ்ட்டு பூவாக மாற்றணும், குறில் பூவாக மாற்றணும், அதுக்கு ஷிஃப்ட் ப்ளஸ் ஜி. அதே போல் இந்த பூவை சுழிச்சு ஒன்று இல்லையா கீழே, ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ்ஸு குறி கொடுத்தா பூ வந்துடும். சரியா, அடுத்து வேறு என்ன இருக்குது, தீ அப்படிங்கிறதுக்கு தா அனுப்பிச்சுட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் பி தீயை வந்துடும்.
அடுத்து கொம்பு அப்படிங்கிறது எப்படி டைப் பண்ணுறதுனா எண்ணு, எண்ணு தான் அந்த ஒத்த குறிக்கானது. அர்க்கா துணைக்கால் ஹச்சு, எம்மு இம்முக்கு மா, அதுக்கப்புறம் ஒரு புள்ளி. அடுத்து ஜி வந்து பூ இல்லையா, அதே ஷிஃப்ட் ப்ளஸ் ஜி பொம்பு வந்துருச்சா. அடுத்து அடுத்து என்ன இருக்குது, ஆ ஒத்த சொல்லி வந்துருச்சு, ரெட்டை சொல்லி கோட்டைன்னு வச்சுக்கோமே, கோட்டை. இது எப்படி எழுதுறது அப்படின்னா, எண்ணு வந்து ஒத்த ஒத்த சொல்லி கொம்பு இல்லையா, அதே ஷிஃப்ட் ப்ளஸ் எண்ணு அமுத்துனீங்கன்னா ரெட்டை சொல்லி கொம்பு வந்துடும். அடுத்து கோ வந்து கே வந்துருச்சா, கால் கா கா காவண்ணா போட்டாச்சா. அடுத்து காக்கா பக்கத்தில் துணைக்கால் பண்ணுமா, துணைக்கால் வந்து ஹச்சு போட்டாச்சா. அடுத்து வந்து டா, எள்ளு தான் டா, எள்ளு கொடுத்தாச்சா, டாக்கு மேலே புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து டை, டை வந்து ஐ தான் டை, அந்த ரெண்டு சொல்லி நை அந்த குறி வருது இல்லையா, அது வந்து ஐ. என்ன பண்ணோம்னா எள்ளு தான் கொட்டை வந்துருச்சா. அடுத்து வேற என்ன பண்ணும், அவ்வளோதான், இதுதான் பாமணியில் இருக்கக்கூடிய பேசிக்காக. அடுத்து வந்து அக்கண்ணாக்கு ஏதாவது சொல்லணும்ல, அக்கண்ணா எங்க இருக்குன்னு, அதுக்கு ஏதாவது வவ்வுதல்னு வச்சுக்கோமே, வெக்காமை பண்ணுறது அப்படின்னா, முதல்ல ஒத்த சொல்லி கொம்பு எண்ணு, அடுத்து வா வந்து டீல இருக்கும். இந்த அக்கண்ணா அந்த ஆயுதத்தில் எங்கே இருக்கும்னு கேட்டால் ஷிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்குறிக்குள்ளே ஒழிஞ்சு கிடக்கும். அடுத்து கா அதை எப்படி டைப் பண்ணணும்னா எஃப்பு துணைக்கால் வச்சு, அடுத்து மை வந்து அந்த ஐயில் இருக்கக்கூடிய அந்த கொம்பு, மா இதுதான் வே, இப்படி தான். இதுதான் வந்து பாமணிக்கான லே அவுட்டு சரியா. இதை மட்டும் ஈஸியாக கற்று வச்சு பாமணி வந்து நம்ம சன் இப்படி சன்சுராஜ் ஃபண்ட் வந்து கொஞ்சம் மாடலாக இருக்கும். தமிழ் மொழி இதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்களே, பாமணி நார்மலாக அழகாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கும். இது அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும், இது கொஞ்சம் பிரைட் கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் பிரைட் அதிகமாக இருக்கும். இதுதான் சன்சுராஜுக்கும் பாமணிக்கும் உண்டான டிஃப்ரெண்ட். ஆனால் இதில் கேள்விக்குரிய அம்சனா ஸ்லாஷ் தான் வருமே தவிர்த்து வேறு எதுவும் வராது. இதுக்கு ஆயுத எழுத்து காணா போயிடுச்சு, கிடைக்காது. பாமணியில் மட்டும்தான் ஆயுத எழுத்து வைக்க முடியும். அதே போல் ஒன்று டைப் பண்ணிவிட்டு அதை எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஏதாவது ஒரு கட்டுரை டைப் பண்ணுவோமா, என்ன டைப் பண்ணலான்னா, இந்த மூணு ரெண்டே கால் வரியை ட்ரை பண்ணியிருக்கேன்னா, இந்த ரெண்டே கால் வரியை எப்படி நம்ம அலைன் பண்ணுறது அப்படின்னா, இது ரெண்டையும் மூணையும் இப்போ இந்த மாதிரி காப்பி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மவுஸ் பட்டனில் ரைட் கிளிக் பண்ணி பேராகிராஃப்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கிங்க. பேராகிராஃபில் இங்கே லைன் ஸ்பேசிங்னு இருக்கா, அது மல்டிபிள்ங்கிறத 1.5 வச்சுட்டு இங்கே ஆஃப்டர் பிஃபோர் இருக்கா, அதில் ஆஃப்டரில் வந்து ஜீரோ வைக்கிங்க. அதுக்கப்புறம் டோன்ட் ஆட் பேஸ் கொடுத்துட்டா இதுதான் அலைனு. இதுக்கு நம்ம கொண்டு போய் மெனக்கெட தேவையில்லை. இதுவே ஒருத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, நன்றி அவருக்கு. இவ்வளோதான் வந்து இருக்கக்கூடியது. ஆனால் யூனிகோடு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு HTML சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும், அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்காது இன்ஸ்டால் பண்ணும்,
அதை கற்றுக்கிறது இஸ் கஷ்டங்கிறத விட கொஞ்சம் கஷ்டம்தான், கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலாம். அதை பற்றி நான் ஃபுல்லாக அப்புறமா போடுறேன். நன்றி.